Hello viewers, welcome to Super Prime. Exercise 3.4 la question number 4 paakalam. Expand appdin koduthu rendu subdivision koduthirukanga. One na paakalam. First subdivision paarenga. 3a minus 4b the whole cube appdin koduthirukanga. First idu vandha endha identity ki match aagudha appdin solli paakanum. Ipo inga pathinga na inga onnu koduthirukanga minus koduthittu innoru number irukku adukku whole cube koduthirukanga. So idu vandha endha identity ki match aagudha appdin pathinga na x minus y the whole cube. இங்க பாருங்க x இருக்கிற இடத்துல 3a y இருக்கிற இடத்துல 4b இருக்கு the whole cube சோ இது எப்படி எழுதலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நான் ஈஸியா சொல்லி கொடுக்கிறேன் அது மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க இங்க cube இருக்கு சோ first x க்கு நம்ம cube போட்டுக்கலாம் அதுக்கு அப்புறமா y க்கு cube போடணும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா y வந்து மைனஸ்ல இருக்கதனால minus y cube அப்படினு போட்டுக்கலாம் கொஞ்சம் தூரமாவே போட்டுக்கோங்க சோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா இப்போ अगेन நீங்க மைனஸ் போடணும் அதாவது பிளஸ் மைனஸ் அப்படி வரும் ஓகேவா அந்த சிம்பல் ஏன்னா இங்க மைனஸ் இருக்கும்போது மட்டும் ஆல்டர்னேட்டிவா வரும் அத ஞாபகிச்சுக்கோங்க இங்கேயும் 3 போட்டுக்கோங்க பிளஸ் போட்டுட்டு இங்கேயும் 3 போட்டுக்கோங்க இங்கேயும் xy இங்கேயும் xy ஃபர்ஸ்ட் x க்கு ஸ்கொயர் போடணும் செகண்ட்ல y க்கு ஸ்கொயர் போடணும் அவ்வளவுதான் சோ ஈஸியா சொல்லி கொடுக்கற ஞாபகிச்சுக்கோங்க இங்க வந்து கியூப் இருக்கதனால ஃபர்ஸ்ட் x க்கு cube போட்டுக்கணும் நெக்ஸ்ட் இங்க minus y இருக்கதனால minus y க்கு cube போட்டுக்கறோம் அதுக்கு அடுத்து என்ன பண்றீங்கன்னா minus வந்ததனால நம்ம இந்த இடத்துல minus போடணும் இந்த இடத்துல plus வரும் ஆல்டர்னேட்டிவா வரும் இது plus ஆ இது minus இது plus இது minus ஆல்டர்னேட்டிவா வரும் இங்க x க்கு ஸ்கொயர் போடுங்க இங்க y க்கு ஸ்கொயர் போடுங்க அவ்வளவுதான் இது ஈஸியா ஞாபகச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் சோ இப்போ இங்க பாருங்க x இருக்கிற இடத்துல நமக்கு இங்க என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 3a அப்படினு இருக்கு y இருக்கிற இடத்துல நமக்கு 4b அப்படினு இருக்கு சோ இதுல எடுத்து வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் இதுல நீங்க சப்ஸ்டிட் பண்ணாலும் உங்களுக்கு இதுதான் கிடைக்கும் சோ அத அப்படியே எழுதிக்கோங்க 3a - 4b the whole cube எழுதியாச்சா சோ இப்போ நெக்ஸ்ட் x cube அப்படினு இருக்கு x னா என்ன நமக்கு 3a அதுக்கு ஹோல் கியூப் போடணும் வெறும் பிராக்கெட் போடாம போடிங்கனா அது தப்பு சோ இப்படி பிராக்கெட் போட்டு தான் போடணும் அப்பதான் வந்து இதுக்கும் அந்த கியூப் இருக்கு இதுக்கும் அந்த கியூப் இருக்குன்னு அர்த்தம் சோ minus 3 இருக்கு அத போட்டுக்கலாம் x ஸ்கொயர் சோ x னா நமக்கு 3a அதுக்கு என்ன பண்ணனும் ஸ்கொயர் போடணும் அதுக்கு அப்புறம் y y னா என்ன நமக்கு 4b சோ நெக்ஸ்ட் plus 3xy square so 3 போட்டுக்கலாம் x x னா நமக்கு என்ன 3a y square y னா நமக்கு 4b அதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கோங்க so next இங்க என்ன இருக்கு minus y cube y னா 4b அதுக்கு cube அப்ப bracket போட்டு தான் நீங்க போடணும் so next இப்ப இந்த 3 க்கு cube போடும்போது என்ன ஆகும் 3 × 3 × 3 போட்டோம்னா நமக்கு 27 கிடைக்கும் இங்க a இருக்கு அதுக்கு cube போட்டுக்கோங்க so next பாத்தீங்கன்னா 3 க்கு ஸ்கொயர் போட்டா நமக்கு 9 கிடைக்கும் சோ 3 × 9 × 4 ஓகே சோ நம்ம இங்க எழுதிக்கலாம் மைனஸ் போட்டு 3 × 9 × 4 வரும் அப்புறம் வேரியபிள் பாத்தீங்கன்னா இங்க ஏ ஸ்கொயர் இருக்கு இங்க ஏ க்கு ஸ்கொயர் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஏ ஸ்கொயர் அப்புறம் இங்க என்ன இருக்கு பி இருக்கு அப்புறம் பிளஸ் போட்டுக்கலாம் சோ அதே மாதிரி இங்க நம்பர் மட்டும் எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் 3 × இங்க என்ன இருக்கு 3 இருக்கு இன்ட்டு இங்க வந்து ஸ்கொயர் இருக்கு சோ எதுக்கு ஸ்கொயர் 4 க்கு ஸ்கொயர் 4 க்கு ஸ்கொயர் போட்டா நமக்கு என்ன கிடைக்கும் 16 கிடைக்கும் அப்புறம் வேரியபிள் இங்க என்ன இருக்கு ஏ இருக்கு இங்க பி க்கு ஸ்கொயர் போட்டோம்னா பி ஸ்கொயர் கிடைக்கும் அப்புறம் மைனஸ் இருக்கு போட்டுக்கலாமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4 க்கு கியூப் போடணும் 4 × 4 × 4 நம்ம போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 64 கிடைக்கும் அப்புறம் b க்கு கியூப் போட்டுக்கணும் சரி இப்ப எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா 27 a கியூப் போட்டுக்கலாம் மைனஸ் இருக்கு இப்ப இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது 3 × 9 = 27 × 4 கண்டுபிடிக்கணும் சோ இப்ப இங்க போடுறோம் பாருங்க 27 × 4 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 7 × 4 = 28 பேலன்ஸ் 2 × 2 = 8 8 + 2 = 10 108 வருது சோ 108 அப்புறம் ஏ ஸ்கொயர் பி அப்படின்னு போட்டுக்கலாம் ப்ளஸ் இப்போ இது ரெண்டுத்தையும் இது மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் 3 × 3 = 9 9 × 16 ஸோ 16 × 9 போட்டோன்னா 9 × 6 = 54 பேலன்ஸ் 5 19 = 9 9 + 5 பார்த்தீங்கன்னா 14 144 வருது ஸோ 144 இங்கே என்ன இருக்குது ஏபி ஸ்கொயர் இருக்குது அதை போட்டுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே லாஸ்ட்டாக நமக்கு என்ன இருக்குது 64b³ ஸோ அவ்வளோதான் இந்த சம் ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம்
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ப்ளஸ் வந்திருக்கு. ஸோ ப்ளஸ் வரும்போது எப்படி அந்த ஐடென்டிட்டி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப், எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப் போட்டுக்கலாம். இப்போ ஃபார்முலா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு கியூப் போட்டுக்கோங்க, அப்புறம் இங்கே ப்ளஸ் ஒய்னு இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணலாம் ப்ளஸ் ஒய் கியூப் போட்டுக்கலாம். ஸோ ப்ளஸ் வந்ததுன்னா பிரச்சனையே இல்லை, எல்லாமே நமக்கு ப்ளஸ் தான் வரும். ஸோ ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஒய்னு போட்டுக்கோங்க, இங்கேயும் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஒய் அப்படின்னு போட்டுக்கோங்க. இங்கே எக்ஸுக்கு ஸ்கொயர், இங்கே ஒய்க்கு ஸ்கொயர், அவ்வளோதான். ப்ளஸ் வரும்போது பிரச்சனையே இல்லை, எல்லாமே ப்ளஸ் தான். ஆனால் இங்கே மைனஸ் வரும்போது மட்டும் இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் வரும், அதாவது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ்னு வரும், அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் தான் இருக்குது. ஒய் இருக்கிற இடத்துல நமக்கு இங்கே ஒன் பை ஒய் இருக்குது. ஸோ நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், ஒய் இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம ஒன் பை ஒயை ரீப்ளேஸ் பண்ணால் போதும். ஸோ இதில் இடத்துல வந்து சப்ஸ்டிட் பண்ணும்போது இதே தான் நமக்கு கிடைக்கும். ஸோ என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப், எக்ஸ் கியூப்னு சொல்லும்போது எக்ஸ்னா நமக்கு எக்ஸ் தான், ஸோ எக்ஸ் கியூப் அப்படியே வரும். ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ஒய், ஒய்னா நம்ம என்ன போடணும், ஒன் பை ஒய்னு போடணும். நெக்ஸ்ட்டு த்ரீ எக்ஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் போடணும். அப்போ ஒன் பை ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் ஒய் கியூப், அப்போ இதை அப்படியே போட்டுட்டு இதுக்கு கியூப் போடுவோம், ஒன் பை ஒய் த ஹோல் கியூப் அப்படின்னு போடுவோம். ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸ் கியூப், இப்போ ஒன் கூட இதை மல்டிப்ளை பண்ணும்போது த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒன்னுனா நமக்கு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும், பை என்ன ஒய், அது ஹோல் டிவைட் பை ஒய்னு போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்கள் ஒன்னுக்கு ஸ்கொயர் போடுறோம், ஒன் தான் கிடைக்கும். ஸோ ஒன் இன்ட்டு த்ரீ எக்ஸ் வந்து த்ரீ எக்ஸ் தான், நான் நியூமரேட்டர் மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ ஒன்னுக்கு ஸ்கொயர் போடும்போது ஒன்று தான், த்ரீ எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணும்போது த்ரீ எக்ஸ் தான் வரும். இப்போ ஒய்க்கு ஸ்கொயர் போடுறோம், அப்போ என்ன ஆகும், ஒய் ஸ்கொயர் வரும். இப்போ டினாமினேட்டரில் நமக்கு என்ன கிடைக்கும், ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். ப்ளஸ் அதே மாதிரி ஒன்னுக்கு கியூப் போடுறோம், ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஒன் வந்து நமக்கு ஒன் தான் கிடைக்கும். இப்போ ஒய்க்கு கியூப் போடும்போது ஒய் கியூப் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.